அம்மா அவனுடைய கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும்போது அது ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படியே இருக்கும். அது ரொம்ப ஜாகிரதையான சூழ்நிலை, வெளிவாசல் பார்க்காது, மற்ற எந்த கட்டமும் அதுக்கு தெரியாது. குழந்தை வெளியில் வருமா? பழகித்தானே ஆணும். கர்ப்பத்துக்குள்ளே குழந்தை ரொம்ப சுரக்ஷிதமாக நன்றாக இருக்குது என்பதற்காக 20 மாதம் 30 மாதம்னு கர்ப்பத்திலேயே வைத்துக்க தாயே ஒத்துக்கொள்ள மாட்டாள். அந்த குழந்தை வெளியில் வந்து தான் ஆகணும். தாய்ப்பால் 1 வருஷம் கொடுக்கலாம், அதற்கப்புறம் மாறித்தான் ஆகணும். தாய்ப்பாலாக இருந்தால் எத்தனையோ ஊட்டச்சத்து இருக்குது. அதுக்கப்புறம் குழந்தைக்கு வேறு பால் போனால், இல்லை வேறு ஆகாரம் போனால், அதுக்கெல்லாம் வயிறு ஒத்துக்கணுமே. என்னால் ஒத்துக்கொண்டு தானே ஆக வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலையும் கஷ்டங்களை சமாளித்து தான் மேலே வரணும். ஓட்ட பயிற்சி கற்றுக் கொடுத்தான் ஆகணும். வண்டி ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுத்தான் ஆகணும். விழுந்தால் முட்டி பேர்ந்து தான் ஆகணும். இதை போல் ஒவ்வொன்றும் அந்த குழந்தைகளுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்க வேண்டாம். அதை சரியான விகிதத்தில் நாம் எடுத்து உரைக்க வேண்டும். சொல்லி அவர்கள் உள்ளத்தையும் திடமாக வச்சுப்போம். நாம் பயப்படுறது ஒரு பக்கம், இதை போய் அவர்கள் தலையில் போட்டு விடவே கூடாது. ஏன்னா வீட்டோட குழந்தைகள் இருக்கிறபடியால் அவர்களுக்கு வேண்டிய நல்லதை சொல்லுவோம் என்னும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.